ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கை ஸ்பெஷல். நம்ம ரக்ஷிதா அப்படின்னா வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா பிக்பாஸ் மூலியமாக வந்து பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரக்ஷிதாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து அவங்க திரும்ப சேருவாங்களான்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா நேற்று வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்தாங்க. அதுவும் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தினேஷ் மேலே. என்ன புகார் கொடுத்தாங்கன்னா தப்பான மெசேஜ் அனுப்புகிறாரு, எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில். பட் வந்து தினேஷ்ட வந்து கேட்டதுக்கு நான் வந்து ஹஸ்பண்ட் தானே, என்னை வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் பண்ண வேண்டியதுனே, காவல் நிலையத்தில் வந்து என் பேரை வந்து தப்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷிதா தினேஷ் வந்து இனிமேல் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் கார்டை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.